ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாமே பெண்கள் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும் இப்படி நிறைய பதிவுகளாக போடுறோமா. இந்த பதிவு வந்து குறிப்பாக கருவுற்ற பெண்களுக்கு வந்து போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேடம் எங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்மீகத்தில் அட்வைசஸ் நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு நல்ல ஹெல்த்தியான குழந்தை வர்றதுக்கு நான் என்ன தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ பொதுவாக நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், எப்படி ஒரு குழந்தை உருவாருது, குழந்தை உருவாரத்துக்கு என்னென்ன கிரகங்கள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பதிவு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லேடிஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் மைண்டு, உங்கள் ஹார்ட்டு இதெல்லாமே நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு சத்தான ஒரு குழந்தை வந்து பிறக்கும் நமக்கு. ரெண்டாவது, கணவன் மனைவி இருவருமே அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசை இருக்கணும். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருந்து என்கிட்ட வந்த பெண்கள் வந்து சொல்லும் பொழுது கணவருக்கு இஷ்டமே இல்லை, ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுல அவருக்கு இஷ்டமே கிடையாது, ஸோ நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை நான் வந்து இது பண்ணினேன். எப்பொழுதுமே ஒரு திருமணம் செய்து ஒரு தம்பதிகள் அப்படிங்கும் பொழுது நம்ம சந்ததி இல்லையா, நம்மளுடைய குழந்தைகளை நம்ம பெற்றெடுக்கிறோம். அதனால் அந்த குழந்தை எவ்வளோ நீங்கள் வந்து சந்தோஷமாக ஒரு தாம்பத்தியம் இருந்து அதில் ஒரு கரு உருவாகி அந்த குழந்தை வயிற்றில் வளர்ந்து அதை பெற்றெடுக்க, இந்த ப்ராசஸ் எல்லாமே மனசு சந்தோஷமாக இருக்கணும். பட் எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம் இல்லையா, ஏதோ கடனே அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருப்பாங்க, போனால் போகுது போ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தையை பெற்றுப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த பூமிக்கு நம்ம வந்த காரணமே சில பர்பஸ் இருக்கும் இல்லையா. நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு குழந்தை இருந்தது, என் குழந்தைக்கு நான் அம்மாவாக இருக்கேன், அப்பாவாக இருக்கேன், இதெல்லாம் எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் இதையே நிறைய பேர் பாரமாக நினைக்கிறாங்க. சில பேர், சில லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் எனக்கு தெரியும், இந்த குழந்தையை ஏன் நான் சுமந்தேன்னு நான் நினைக்கிறேன், இதை ஏன் நான் பெற்றேன்னு நான் நினைக்கிறேன், இப்படியெல்லாம் புலம்புற லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஒரு குழந்தை உருவாகிறதோ இல்லை உங்கள் கருவில் இருக்கிறதோ அது எவ்வளோ தெய்வீகமானதுக்கு எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறோம், சார் குழந்தை பிறக்கலன்னா என்ன, வாடகை தாய் தான் இருக்கேன், நம்ம வீட்டுக்காருக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, அதுக்கு தான் ஸ்பெர்ம் பேங்க் இருக்குது, நம்ம மனைவிக்கு கருமுட்டை இல்லைன்னா என்ன, யாரோ கொடுக்குறாங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நிச்சயமாக அது வந்து ஒரு மனிதனாக பிறவி எடுத்து நம்ம வாழற வாழ்க்கையில் அது வாழ்க்கையே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு திருமணம் பண்ணி ஒரு கணவனோட சந்தோஷமாக வாழ்ந்து அதில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம் பார்த்திங்களா, உண்மையிலேயே அதுதான் வாழ்க்கை. அந்த குழந்தைக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், அந்த குழந்தையை வளர்க்குறதுல அந்த கஷ்டப்படுறதுல ஒரு சுகம் இருக்கும். அதனால் வாழ்க்கைன்னா அப்படி தான் வாழணும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது இப்போ நமக்கு ஒரு 45 நாளில் நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுது இல்லையா, அந்த 45 நாள் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும்பொழுது சரி ஒரு கரு உருவாயிடுச்சுன்னு, இதில் நிறையா வாந்தி இருக்கும், நாசியாக இருக்கும், ரொம்ப அப்போ தான் அந்த எரிச்சலாக இருக்கும், அப்பா இந்த கஷ்டத்தெல்லாம் இப்படி தாங்கி இதை பெற்றுக்கணுமா அப்படின்லாம் கூட நிறையா புலம்புவோம். அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது சில தெய்வங்களை வந்து நாம் வணங்கலாம். நிறைய பெண்கள் தப்பு பண்ணுறது என்னென்னா, உக்ர தெய்வங்களை வணங்குவாங்க. ஒரு காளி கோயிலுக்கு போய் சுற்றுறது, இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சுற்றுறது, பிரத்யங்கரா கோயிலுக்கு போய் சுற்றுறது, காவு கொடுக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அந்த தெய்வங்களை அந்த மாதிரியான சமயத்தில் வணங்காதீங்க. இது ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது, அப்போ நான் என்ன தெய்வத்தை அப்போ நான் வணங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. சாதாரணமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு கூட போங்க, ஒரு மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். இல்லை ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போங்க, ஒரு ராமர் கோயிலுக்கு போங்க, இல்லை ஒரு அழகான அம்பாள் ஆலயத்திற்கு போங்க. இப்போ சிவன் பார்வதி இருக்காங்கன்னா அந்த பார்வதியினுடைய அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி எத்தனையோ கோவில் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், வாந்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் கோயிலில் போய் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மியூசிக் கேளுங்க. மியூசிக் மாதிரி ஒரு பெஸ்ட்டு தெரப்பி வேறு கிடையவே கிடையாது. ஸோ நல்ல மியூசிக் கேளுங்க. அதுக்காகவே இளையராஜா எவ்வளவோ டியூன் போட்டிருக்காரு, நம்ம எஸ்பிபி எத்தனையோ பாட்டு பாடியிருக்காரு, சித்ராம்மா இருக்காங்க, ஜானகி, மனசு அப்படியே லயிச்சிரும் அதில். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் கேளுங்க. உக்ரமான தெய்வங்களினுடைய ஆலயங்களுக்கு போகாதீங்க. ரெண்டாவது, வீட்டிலே சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாலே தேங்காயெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தைக்கிறது, ஊசியால் நூலால் தைக்கிறது அதை பண்ணாதீங்க. அண்ட் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி வந்து
நல்ல விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்டு அப்படின்னு தெரிஞ்சவுடனே உங்கள் வீட்டில் வந்து இந்த சண்டை போடுற மாதிரி ஃபோட்டோ, இல்லை பெரிய பெரிய சர்ப்பம் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லை ஒரு புலி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் அந்த எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். நல்ல ப்ளெசண்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். க்ரீனரி நிறைய பாருங்கள், பசுமை நிறைந்த வயல், இல்லை வந்து நல்ல ஒரு கார்டன், நிறைய பூக்கள் இருக்கக்கூடியது, அது மைண்டுக்கு ரொம்ப தெரப்பிங்க அதெல்லாம். அண்ட் கலர்ஸ் கண்டிப்பாக நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா அந்த கலர்ஸ், அதனால தான் விதவிதமான வளையல் போடுறாங்க. வளைகாப்பு போடுறதுக்கான அர்த்தம் என்ன, அந்த பெண் வந்து கையை பார்ப்பா, சவுண்டு வரும், இதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய தெரப்பி, ப்ளஸ் அந்த அம்மாவுக்கும் கூட. அதனால் அந்த வளையலினுடைய ஓசை, அந்த கலர், விதவிதமான சீமந்த வளையல் பாருங்கள், ஒரே கலர்லேயே இருக்காது, வேறு 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 கலரில் இருக்கும். அண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, நம்மளை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயங்களும் மனதிற்கு இனிமையான விஷயங்களும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு சினிமாவே போகிறீங்க, ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கண்ட நேரத்துக்கும் 6 மணிக்கு வெளியில் போகிறது, 12 மணிக்கெல்லாம் வர்றது, நைட் ஷோ போய் பார்க்குறது, இந்த கட்டுப்பாடெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதனால் குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போது குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தை போய் செவுத்தில் டங்கு டங்குன்னு முட்டிக்குது, சொன்ன பேச்சை கேட்குறது இல்லை, ரொம்ப அரகண்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்க. அம்மாவுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரில. ஸோ இதையெல்லாம் அந்த சமயத்தில் போய் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து காமிக்கிறத விட, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இல்லைங்களா, அந்த குழந்தை அந்த கருவில் வளரும் பொழுதே நீங்கள் அதுகிட்ட நிறைய பேசுங்க, அம்மாமார்கள் நல்லா பேசுங்க அந்த குழந்தைக்கிட்ட, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அந்த குழந்தை, வயிற்றில் இருக்கிற குழந்தை. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோகத்தெல்லாம் சொல்லி சொல்லி அழுவாங்க, அந்த மாதிரி அம்மாமார்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, நல்ல மியூசிக் கேளுங்க. படம் பார்க்கும்போது கூட ரொம்ப ரொமான்டிக் மூவிஸ் பாருங்கள், இல்லை நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பாருங்கள். போயிட்டு அடி தடி சண்டை, பிளட்டு, இல்லை இப்போ அங்கே வந்து அவன் வெட்டிட்டான் குத்திட்டான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மனசில் வந்து நிறைய சந்தோஷம் இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல பாடல்கள் கேட்கலாம், நல்ல ஸ்லோகங்கள் கேட்கலாம். இறை பக்தி அப்படிங்கிறது கொஞ்சமாக வைங்க, என் குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் போய் கோயில் சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு சிலரெல்லாம், அதை பண்ணாதீங்க. கோவில் சுற்றுறதுனால மட்டும் ஒரு குழந்தை வந்து நல்லா வந்துடாது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஜென்ரலி வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் சுற்றுறது, இல்லை காளி கோயில் சுற்றுறது, இல்லை சூலத்தில் போய் நீங்கள் வந்து பழத்தை சொருகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு நல்லது. நாம் நினச்சிக்குவோம் வயதில் இருக்கிற குழந்தை அது என்ன அப்படின்ட்டுன்னு, பட் அதோடய லைஃப் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு அப்போ தெரியாது. அதனால் இந்த காவை கொடுத்து சாமி கும்பிட்றாங்கல்ல அமாவாசையிலன்னா, அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகாமல் இருப்பது நல்லது. அந்த ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் உங்கள் குலதெய்வமாகவே இருந்தால் கூட அந்த குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கோயிலுக்கு போகாதீங்க. உக்ர தெய்வங்கள் வழிபாடு, பலி கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது அந்த குழந்தை நல்ல ஒரு சத் குழந்தையாக இருக்கும். அப்போ இறை வழிபாடு, அந்த ஆன்மீகத்தில் அந்த குழந்தைக்கு வந்து அக்கறை இருக்கணும், நமக்கு அந்த குழந்தையும் ஆன்மீகத்தில் ஈடுபடனா, வீட்டில் டெய்லி நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம் இல்லையா, ஸோ நிறைய ஸ்லோகங்கள் வந்து இருக்குது. அதாவது ஒரு கிருஷ்ணருக்கான ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், மதுராஷ்டகம்லாம் நீங்கள் வந்து அந்த பாடலாம் கேட்டு நல்லாயிருக்கும். கோபால விம்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, இந்த கோபால விம்சதி எல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பிறக்கும் குழந்தை. தேசிகர் வந்து அதுக்கான ஸ்லோகங்கள் வந்து நிறையா எழுதியிருக்கார், அதனால் அந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் கேளுங்க. நிஜமாகவே அந்த குழந்தைங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு மேக்ஸ் டியூஷன் வைக்கணும், சயின்ஸ் படிக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரியான ட்ரபிள் எல்லாம் நமக்கு வராது, நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாம் கேளுங்க. அதுக்குன்னு சில ஸ்லோகங்கள் வந்து எழுதியிருக்காங்க, நம்ம வந்து அது விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க நல்ல சாத்வீகமான இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு செய்கிறது, டெய்லி வந்து கோவிந்த நாமத்தை சொல்லுங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி டீஃபால்ட்டாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்குறது, அது மாதிரி ராமாயணம் அது ஒரு பாடலாகவே இருக்குது, துவாதச ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது, பெருமாளினுடைய தசாவதார ஸ்லோகம் இருக்குது,
அந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் கேளுங்க. நமக்கும் மனசுக்கு ரம்யமாக இருக்கும். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா சூப்பராக பாடியிருக்காங்க நிறையா சாங்ஸ், அது கேளுங்க. குழந்தைங்க அந்த 9 மாதமும் அதில் கேட்டாங்கன்னா உண்மையிலேயே நமக்கு நல்ல ஒரு அந்த குழந்தைங்களை வளர்க்கும் போது யூ வில் சி என்ஜாயிங் இட் எப்படி வளர்கிறாங்க அப்படின்ட்டுனே. அதனால் இந்த டிப்ஸ் எல்லாமே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், நாளைக்கு வருங்காலத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிற லேடிஸ், ஏன்னா இந்த இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி முடிஞ்சவங்க வருங்காலத்தில் இல்லை இந்த அட்வைஸ் எல்லாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த பதிவு நான் முக்கியமாக இப்போ யங்ஸ்டர்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா நிறைய ஐவிஎஃப்லாம் குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, சில குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது, சில குழந்தைங்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது, இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் கருவில் ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 45 நாள் முதல் கொண்டே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் சூப்பரான குழந்தை இருக்கும். நம்மளும் அதை வளர்க்குறதுக்கான ஒரு நல்ல தாயாகவும் அந்த வளருவதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.